அடுத்து பயிற்சி 4.3 நாலாவது கொஸ்டின் மதிப்பு காண்க. இதில் ஒரு மூணு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்போ தீர்வு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க டேன் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 1/2. இப்போ இந்த காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 எக்ஸ்ன்னு எடுக்கிறேன். அப்போ தட் ஃபோர் 1/2 ஈக்குவல் டு இந்த காசு இருந்தால் அப்போ காஸ் எக்ஸு. அப்போ காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு அப்போ காசோட மதிப்பு எதுக்கு 1/2 வரும். அப்போ காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் 5/5. அப்போ என்ன மதிப்பு பாருங்க காசுக்கு 0, 5/6, 5/4, 5/3, 5/2. அப்போ காசோட மதிப்பு 1√3/2, 1/√2, 1/2, 0 இல்லையா. அப்போ எதுக்கு வருது 1/2 5/3க்கு. அப்போ தட்ஸ் ஃபார் காஸ் 5/3. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5/3 கண்டுபிடிச்சோம். ரைட். அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பதில் எக்ஸ்னு நட்டோம். அப்போ தட் ஃபார் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 ஈக்குவல் டு 5/3. அதே போல் சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 1/2 ஈக்குவல் டு ஒய்னு எடுத்துக்கிறேன். அப்போ மைனஸ் 1/2 ஈக்குவல் டு சைன் ஒய்னு எழுதுறாங்களா. அப்போ சைன் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 1/2. அப்போ சைன் ஒய் 1/2 எதுக்கு வரும். அப்போ இங்கே வந்துடுமா. அப்போ 5/6 கிடைக்கும். அப்போ சைன் ஒய் ஈக்குவல் டு சைன் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் சைன் 5/6. அப்போ சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டான்னு நம்மளுக்கு தெரியும். சின்ன 11th படிச்சிருப்போம். அப்போ மைனஸ் சைன் தீட்டான்றத அப்போ சைன் ஒய் ஈக்குவல் டு சைன் ஆஃப் மைனஸ் 5/6 எழுதுறாங்கன்னா அப்போ தட்ஸ் ஃபார் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 5/6. அப்போ ஒய் என்று என்ன நடத்தும் சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 1/2 ஈக்குவல் டு மைனஸ் 5/6. அப்போ தட் ஃபோர் அதில் அப்ளை பண்ணிடலாமா. அப்போ இந்த தட் ஃபோர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருங்க நம்மளை லெஃப்ட் டேன் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 1/2. அப்போ டேன் ஆஃப் இதனோட மதிப்பு என்னங்கன்னு பிடிச்சோம் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 ஈக்குவல் டு 5/3 மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 1/2 மதிப்பு மைனஸ் 5/6. அப்போ மைனஸ் 5/6. அப்போ தட் ஃபோர் டேன் அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடுங்களா. அப்போ 5/3 ப்ளஸ் 5/6. அப்போ தட் ஃபோர் டேன் ஆஃப் இது காசுலாம் 6π ப்ளஸ் 3π டிவைட் பை 18. அப்போ தட் ஃபோர் டேன் ஆஃப் 6 × 3π கூட்ட 6π × 3π 9π 9π/18. அப்போ 1 × 9 = 2 × 18. அப்போ டேன் 5/2. அப்போ டேன் 5/2 நம்மளுக்கு இன்ஃபினிட்டி. டேன் 5/2 இன்ஃபினிட்டி இது. அப்போ தட் ஃபோர் டேன் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 1/2 மதிப்பு இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி ஆகும். அடுத்து செகண்ட் சம். செகண்ட் சம் என்ன கொடுத்துறாங்க சைன் ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5. இப்போ இந்த டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸும் அதே போல் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 ஈக்குவல் டு ஒய்னு எடுத்துக்கிறேன். ஒய் என்க இது ரெண்டையும் எக்ஸ் ஒய்னு எடுத்துருக்கேன். அப்போ கொடுக்கப்படுது என்ன நம்மளுக்கு சைன் ஆஃப் இது நம்மளுக்கு என்னது எக்ஸு இது என்ன நம்மளுக்கு மைனஸ் ஒய். அப்போ சைன் ஆஃப் அப்போ நம்மளுக்கு சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி ஃபார்முலா இருக்குது. அப்போ சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி. அப்போ சைன் எக்ஸு காஸ் ஒய் சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் காஸ் ஏ இல்லையா காஸ் எக்ஸு சைன் ஒய். அப்போ நம்மளுக்கு இருக்கிறது என்ன நம்மளுக்கு டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 ஈக்குவல் டு எக்ஸு.
tan அப்ப இந்த 1 by 2 வே இங்கே வச்சிட்டோம் நமக்கு tan x அப்ப tan x equal to 1 by 2 வச்சி அப்ப என்ன பண்ணணும் sin x கண்டுபிடிக்கணும் cos x கண்டுபிடிக்கணும் அதே போல இங்க என்ன இருக்கு நமக்கு cos inverse of 4 by 5 equal to y னர்த்தமா அப்ப இந்த cos அன்சைட் பச்சனா அப்ப cos y equal to 4 by 5 அப்ப cos y இருக்கு மீன்ல நமக்கு என்ன தர sin y தர அப்ப sin y எப்படி வந்து எப்படிலாம் அப்ப நமக்கு ஒரு முற்றிலும் இருக்குனே இது sin square theta plus cos square theta equal to 1 என்ற முற்றிலும் அப்ப sin square theta plus cos square theta equal to 1 னா நம்ம அதுக்கு cos ஓட மதிப்பு sin ஓட மதிப்பு கண்டுபிடிக்கலாம் அப்ப நமக்கு cos ஓட மதிப்பு இருக்கு அப்ப sin ஓட மதிப்பு தேவனா அப்ப sin square theta equal to 1 minus cos square theta நான் இந்த ப்ளஸ் காஸ் தீட்டா நம்ம சொன்னா மைனஸ் காஸ் தீட்டா அப்ப sin தீட்டா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்ப இந்த புத்தகத்தை பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்ப தட்ஸ் ஃபார் sin y ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் y அப்ப ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் காஸ் மதிப்பு 4 by 5 அப்ப 4 by 5 ஹோல் ஸ்கொயர் அப்ப தட்ஸ் ஃபார் 1 மைனஸ் 16 by 25 நான் பாராரு 55 25 அப்ப இத கிராஸ் மல்ல பண்ணா அப்ப ரூட் ஆஃப் 25 minus 16 divided by 25 அப்ப 25 ல 16 பச்சனா 9 9 by ரூட் ஆஃப் 9 by 25 அப்ப தட் ஃபார் என்ன இருக்கும் 3 by 5 கிடைக்கும் அப்ப sin y ஓட மதிப்பு 3 by 5 இப்ப sin y கட்டிச்சி cos y கட்டிச்சி இப்ப நம்ம tan x ல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் sin x cos x அப்ப tan x 1 by 2 அப்ப இத வச்சு நமக்கு வேற என்ன முற்றிலும் கிடைக்கும் பாத்தீங்களா secant square theta 1 tan square theta 1 tan square theta ஒரு முற்றிலும் இருக்கு secant square theta 1 tan square theta அப்ப secant square x இல்லைண்ணா இங்கே இருந்து டைரெக்டாக எழுதலாமா அப்போ சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 1 டேன் ஸ்கொயர் எக்ஸ் அப்போ சீக்கன் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 டேன் ஸ்கொயர் எக்ஸுங்களா அப்போ சீக்கன் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் என்ன நம்மளுக்கு 1/2 அப்போ 1/2 ஹோல் ஸ்கொயர் போட்டோம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ரூட் ஆஃப் 1 1/4 அப்போ கிராஸ் பண்ணா ஒரு நாள் நாலு அப்போ 4 + 1 டிவைட் பை 4 அப்போ ரூட் ஆஃப் 5/4 கிடைக்கும் இதுலேருந்து ரூட் எடுத்தோம்னா ரூட் 5 டிவைட் பை ரூட் 4 எடுத்தோம்னா 2 கிடைக்கும் அப்போ சீக்கன் எக்ஸு இப்போ சீக்கன் எக்ஸு ஈக்குவல் டு 1 cos எக்ஸு அப்புறம் ரெசிப்ரோக்கல் எதுனா காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1 sec எக்ஸு அப்போ இதுலேருந்து காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த முற்றிலும் காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1 sec எக்ஸு 1 sec எக்ஸு அப்போ காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1 √5/2 அப்போ தலைகில் வந்துருக்கலாம் அப்போ காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2 √5 2 √5 இப்போ காஸ் எக்ஸு அப்போ காஸ் எக்ஸு கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் கண்டுபிடிச்சிங்க இப்போ இந்த சைன் எக்ஸ் சைன் தீட்டா நிறுத்தலாம் இதே போல் காஸ் தீட்டா கொண்டு வரலாம்னா அப்போ மாற்றி எதனா நமக்கு காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 சாரி சைன் எக்ஸ் தான் நம்மளுக்கு தேவை சைன் எக்ஸு அப்போ சைன் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 cos² எக்ஸு அப்போ தான் ஃபோர் என்ன கிடைக்கும் பாருங்க ரூட் ஆஃப் 1 காஸ் பதிலாக 2 √5 ஹோல் ஸ்கொயர் அப்போ என்ன கிடைக்கும் ரூட் ஆஃப் 1 - 4 டிவைட பை ரூட்டுக்கு 5 கேன்சல் ரூட்டுக்கு ஸ்கொயருக்கு ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் அப்போ 5 5 4 டிவைட பை 5 அப்போ என்ன அடிக்கும் 1 √5 அப்போ சைன் எக்ஸ் ஈக்குவல் டு 1 √5 அப்போ காஸ் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் சைன் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அதே போல் எங்கே கண்டுபிடிச்சிருப்போம் சைன் ஒய் சைன் ஒய் ஈக்குவல் டு இங்கே எடுத்துட்டா சைன் ஒய் ஈக்குவல் டு 3/5 கண்டுபிடிச்சிருக்கோம் 3/5 கண்டுபிடிச்சிருக்கோம் அதே போல் காஸ் ஒய் வந்து நமக்கு
फोर बै फाइव अट फोर सईन आफ थोड़े नम के नम्बर सईन आफ एक्स मैनस्वल नम्बर सईन एक्स सईन एक्स कास वै मैनस्ास एक्स सईन वै अट फोर सईन एक्स नम्बर वन बै रूट कास वै कास फोर बै फाइव माइनस कास एक्स रेंडे रूट अंजी अदे साइन वाई मूनु बै अंजी मूनु बै अंजी अब पेर ना पारेंगा डिनोमिनेटर अंजी रूट अंजी अंजी रूट फाइव अब नालु बै अंजी रूट अंजी माइनस रेंडे मूनु आर बै अंजी रूट अंजी अब दैट फॉर इधर अब नालु माइनस आर डिवाइड बै अंजी रूट फाइव अब माइनस रेंडे अंजी रूट अंजी इधर हमें क्या किया ना तीर्वे अब इधर उन मध्य पे इन्हें हम लोग के सेकंड क्वेश्चन है ना अब दैट फॉर साइन ऑफ टैन इन्वर्स ऑफ वन बाय टू माइनस कॉस इन्वर्स ऑफ फोर बाय फाइव इक्वल टू माइनस रेंडे बाय अंजी रूट अंजी आगे இப்போ மூணாவது क्वेश्चन பாத்தீங்கன்னா cos of sin inverse of 4/5 minus tan inverse of 3/4 இத நீங்க ஹோம்வொர்க் செய்யலாம் அதுக்கு உரிய வழிமுறை மட்டும் சொல்லிறேன் இப்போ இத வந்து x னு எடுத்துக்கலாம்ல இத வந்து x னு எடுத்துக்கேன் இத y னு எடுத்துக்க இதே மெத்தட இதே போல போட போறோம் அப்ப என்ன கிடைக்கும் நம்ம ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு சொல்லிறேன் cos of x - y னு இருக்கும் அப்ப இங்க sin of x - y னு sin of a - b க்கு sin a cos b - cos a sin b இங்க நெகட்டிவ்ல இருந்தா பாசிட்டிவ் எடுத்துக்கோம் அப்ப रेमे कासा कास एक्स कास वै प्लस सईन एक्स सईन वै इेपोल एल मंडपिड़ी मिले पटना नम्बर कड़ी इतना नम्बर अंदर फार्मा इतनी होंम वर्क वीटल से पाकल्ला।